ஃபர்ஸ்ட் பேட் பார்த்துட்டு எனக்கு பார்க்குறேன், எல்லாம் ஒரே பெண்கள் தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரெண்டு பசங்க பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க வெளியே, நம்ம வந்து பெண்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் அவங்க சப்போர்ட் அவங்க பெரிய தூரம் போக முடியாது. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு, ஒரு அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அப்பாவா, ஒரு என்ன சொல்லுவாங்க எப்படினாலும் ஒரு மகனா, கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஒரு பெண் வந்து நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறது இல்லையா, விவேகானந்தர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் வந்து அவன் வளர்ச்சி அடைஞ்சானா அவன் மட்டும் வளர்ச்சி அடைவான், பட் ஒரு பொண்ணு வளர்ச்சி அடைஞ்சா அவங்க முன்னேற்றம் அடைஞ்சுன்னா அந்த ஃபுல் ஃபேமிலி, அந்த தெரு, அந்த ஊரே, நாடே வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலை பார்க்கறது கிடையாது, ஜாஸ்தி சொல்கிறேன், நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாடு வந்து எவ்வளோ டாக்ஸ் கட்டுதோ, எவ்வளோ வருமானம் ஈட்டுறாங்களோ அதை பொறுத்து தான் டெவலப் ஆக முடியும். நம்ம வந்து நீ சோறு பொங்கு சரி, குழந்தைகளை பார்த்துக்கிட்டும் சரி, இதுக்கு தான் பெண்கள் அப்படின்னு இருந்தால் நம்ம நாடு எங்கேருந்து முன்னேறும் இல்லையா? ஸோ அந்த வகையிலுமே நம்ம வந்து பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளில் வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம், இப்போ உள்ள பிளேஸ்மெண்ட்ல கூட பெண்கள் தான் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி மினிஸ்டர் யாருமே இல்லை முதல்ல, நிறைய கட்சிகள் இந்த மாதிரி. எனக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியாது, சொன்னோன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு ஃபேமிலி கோர்ட் வழக்கத்தில் நான் பார்த்தேன், அதில் எழுதியிருக்கு, நீ ஏன் முன்னாடி போகாத, நான் உன்னையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீ ஏன் பின்னாடி வராத, என் கூடவா, நம்ம ரெண்டும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட லைஃப் பார்ட்னர், ரெண்டு பேரும் பாதிக்கு பாதி பொறுப்பு உள்ளவங்க. நான் ஒரு தடவை ஊட்டியில் வந்துட்டு ஒருத்தவங்க, ஒரு பெரிய மேனேஜர், அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் எல்லோரும் பார்த்து 20-25 பசங்க எல்லோரும் போயிட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து டீ எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு எல்லாம் கிச்சனில் இருந்தாங்க. முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து டீ கொடுத்தாங்க. டீ கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு சேரு ஒய்ஃபுக்கு போட்டு நீனு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவங்க ஒய்ஃபையும் உட்கார வச்சு, நாங்கள் ஒரு 25 பேர் இருக்கோம், அவங்க ஒய்ஃப் மட்டும் ஒரே ஒரு பெண், எல்லோரும் உட்காந்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம். எனக்கு அந்த தருணம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் எல்லாரும் மாதிரி நீனும் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய தடவை என் அந்த குறுகிய பார்வையிலேருந்து நான் வெளியே வந்ததுக்கு இது ரொம்ப காரணமாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாம்பேலலாம் வந்துட்டு லேடிஸ் பார்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்ணுங்க வந்துட்டு இந்த பெண்கள் வந்து இது பீர்லாம் ஊற்றி கொடுக்குது, அந்த மாதிரிலாம் டான்ஸிங்ஸாக இருக்கும் அப்படின்னா. எனக்கு இந்த கலாச்சாரம் சுத்தமாக புரியவே இல்லை, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா, இதெல்லாம் நம்ம ஒன்று போட்ட முடியாது. என்ன மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப பாசமாக பேசுவாங்களாம், டான்ஸ் ஆடுவாங்களாம், பைசா கொடுப்பாங்களாம், அந்த காலத்தில் நடந்துட்டுருக்கு. எனக்கு பொதுவாக அந்த மாதிரி பிடிச்சதே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் கூட பசங்க எல்லோரும் பொண்ணுங்களை வந்து தூரத்துலேருந்து கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க, ஏதாவது டைலாக்ல அடிப்பாங்க, கேலி கிண்டல் அடிப்பாங்க. நான் அந்த மாதிரி பசங்க கூட இருந்தது கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க அந்த மாதிரி இருப்பாங்க பேசுவேன், எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நான் அவங்க கூட பேசுவேன், பழகுவேன், ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் கூட நிறைய பொண்ணுங்க வீட்டுக்கு வருவாங்க, அப்போ நான் பார்க்கும்போது சில நேரம் அவங்க வந்தாங்கன்னா நான் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பேன், வீடு துடைக்கிறது, சம பாத்திரம் கழுவுது, அந்த மாதிரி. அப்போ என் தம்பி வந்து, கடைசி தம்பி திலீப், நீங்கள் பார்த்துருந்தீங்களா வீடியோவில், அவன் தான் பிறந்திருந்தாப்போ. ஸோ நான் ஒரு 7th 8th படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது வீடு துடைக்கிறது, வீடு துடைச்சி எல்லாம் வெளியே துடைக்கும் போது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த பையனை இப்படி வேலை செய்தா, உன் பொண்டாட்டி வந்து ரொம்ப கொடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இப்போ என் பொண்டாட்டியை கிட்ட தெரியும் இது எவ்வளோ கொடுத்து அப்படின்னு. அந்த மாதிரி வீட்டில் பசங்க பொண்ணுங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும்.
பார்த்துருக்கேன். பொண்ணுங்க வந்துட்டு நிறைய பேர் அம்மா அப்பா வந்து பெண்களை வந்து சமையல் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க ரொம்ப ஃபார்வர்டாக போயிருந்தாங்க. அதே மாதிரி பசங்களுக்கும் சமையலை பற்றி சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நான்லாம் படுற கஷ்டம் அதுதான். எனக்கு சமையல் பண்ண தெரியாதவங்க எங்கேயாவது தனியாக போன வச்சோன்னா இருந்தோம் சமைச்சோம்னா ரொம்ப பாடப்பட வேண்டியது. அதேமாதிரி எங்கள் வீட்டில் பசங்கன்னா எல்லோரும் பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கிறது. இப்போ ஓகே எல்லாம் மிஷினேஷன் வந்துட்டாங்களேன், பட் அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் வளர்க்கணும். ஒரு பொட்டப்பிள்ள எப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் ஆம்பளை பையன் அழலாமா அப்படின்னு, ஏன் அழலாம், ஆம்பளை பையன் அழலாம், ஏன் அழ முடியாது. நானும் நிறைய தடவை அழுதுருக்கேன், சில நேரம் படம்லாம் பார்த்துட்டு இருந்தா நான் அழுதுவேன். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பெண்களை வளர்த்தா நல்லாயிருக்கும். சொல்கிற கருத்துக்கள் இன்னும் ரொம்ப மோசமானதாக இருக்கலாம், எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க வரலாம். ஆனால் நான் சொல்லிடுவேன், அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா. பெண்கள் வந்து கணவன் இறந்துட்டாங்கன்ன உடனே தீயை கொளுத்தி விட்டோம் இல்லையா, அவங்கள கொண்டு தீயில போட்டது. புருஷன் இறந்துட்டான்னா உடனே வாங் கதை கதம். இப்போ பண்ண முடியுமா யாராவது, சத்தியெல்லாம் பண்ண முடியுமா? அப்போ தீயில கொளுத்த முடியாது இல்லையா, உங்களை தூக்கி கூட கொளுத்திடுவாங்க. அதே மாதிரி இப்போ செகண்ட் மேரேஜ், விதவைகளை கல்யாணம் பண்ணுறது, டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் சர்வசாதாரணம் ஆகிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். கருப்பு கருக்க கசடரை அந்த மாதிரி டைலாக்லாம் பேசக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் விட்டு வெளியே வாங்க, லெட்ஸ் கம் அவுட் ரைட். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம மாறியே ஆகணும், அதை நம்ம இன்னைக்கு மாற ஆரம்பிப்போம். பெண்களுக்கு யார் எனிமி அப்படின்னு பார்த்தா பெண்களே தான் எனிமையாக இருப்பாங்க. ஒன்று மாமியாராக இருப்பாங்க, இல்லை நாத்தனாராக இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அவங்க அம்மாவே இருப்பாங்க. இப்படி நம்மளே நம்ம குடும்பத்தில் பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் குறைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் லாஸ்ட்டில் சண்டை வந்துச்சு. என் வைஃப் வந்து என் தங்கச்சி தங்கச்சிக்கு வெட்டிங் டே வந்துச்சு. அதுக்கு ஃபுல் ஏற்பாடு, தடாபுடான ஏற்பாடு இருந்துச்சு. கேக் வாங்குறது, என்ன சொல்லாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு வேலை சொல்லிக்கிட்ட இதெல்லாம் போட்டுட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ, ஏன்னா என்னையும் உள்ளே எழுப்பாங்க இல்லையா, பர்ச்சேசிங் பண்ணுறது, அது பண்ணுறது, போகிறது வர்றது, ட்ரைவ் பண்ணணும், இதெல்லாம் நான் தான் பண்ணணும் அப்படி நான் கோவப்பட்டேன். உடனே அவங்க கோவப்பட்டாங்க, அப்புறம் ரெண்டு நாள் நாங்கள் பேசவே இல்லை. சண்டைலாம் வரதான் செய்யும் இல்லையா. அப்போ கேட்டாங்க என்ன உங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு. சண்டை வந்து எப்படின்னா, என் ஒய்ஃப் என் தங்கச்சிக்கு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்கிறேன், நான் வேண்டான்னு சொல்கிறேன் இல்லையா. பொதுவாக நாத்தனார்லாம் எப்படி இருப்பாங்க, ஸோ எங்கள் வீட்டில் இப்படி ஒரு சண்டை. அதே மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் என் ஒய்ஃபை பற்றி கொலி சொல்லுவேன், ஏம்மா உங்களை பற்றி அப்படி சொன்னான் அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் மரம்பளை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒன்று சொல்லாத அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம இப்படி ஒரு கல்ச்சர் நம்ம வீட்டுக்குள்ளே உருவாக்கி வைக்கணும். பெண்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், ஒருத்தர் கோலி சொல்கிறது, அது நிறைய டைலாக் பேசுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்கிறது, அங்கே மாட்டி விட்றது, இங்கே மாட்டி விட்றது, இந்த மாதிரி விஷயத்தில் பெண்களும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். பொண்ணு இல்லையா, அவளுக்கு 13-14 வயசு ஆச்சு, சட்டப்படி ஸ்கூட்டிலாம் ஓட்டக்கூடாது, பட் ஏதோ அங்கனங்கன போவாப்போ. ஒரு விஷயம் நான் அவள்கிட்ட எப்பவும் சொன்னேன், எங்கேயும் யார்கிட்ட போய் பல்ல கட்டக்கூடாது, பயப்படக்கூடாது. உனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு ஒரு வாரத்தை கேட்கணும், எதை எடுத்தாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அப்படியே யாரும் போலீஸ் பிடிச்சாங்க வச்சாங்க அப்படின்னா உனக்கு இப்போ என்ன செய்யணும்னு கேட்கணும். ஸ்கூட்டி வைக்கணுமா, அந்த சாவியை பிடி ஸ்கூட்டியை வச்சுக்கா கொடுத்து வந்துடணும். எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பணுமா, நான் அவரை அரை சொல்லுனா அவர் ஒரு வாரம் ஜெயிலில் வாங்கி, அதான் தண்டனை இல்லையா. 2000 ரூபா தண்டனையா, 5000 தண்டனை, என்ன செய்யணும் சொல்லு. என்கிட்ட யார்கிட்டையும் பல்ல காட்டுற வேலை வச்சுக்கூடாது, யாருக்கிட்டையும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் பொதுவாகவே நான் எப்படி வளருது என்ன காரணம், எங்கள் அப்பாவும் அந்த மாதிரி ஒரு கொள்கை உள்ளவங்க. என் தங்கச்சி, நாங்கள் 3 பேர் ஒரே ஒரு தங்கச்சி, சின்னதுலேயே சொல்லுவாங்க, எவனாவது வந்து ரொக்கம் எவ்வளோ தருவேன், நகை எவ்வளோ போடுவேன் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா அவனை அங்கேருந்தே வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்குள்ளே அப்படியே வந்து வந்து அந்த ரொக்கம் வாங்குறது, நகை பற்றி பேசுறது, இதெல்லாம் ஒரு தப்பாகவே பட்டுச்சு. ஓகே, இதில் நான் ஒரு லாஜிக்கான விஷயம் பேசுகிறேன். நான் வந்து பெரிய ஹீரோ மாதிரி படத்தில் உள்ள மாதிரி பேசலை,
ஜென்ரலாக வந்து உங்கள் ஃபேமிலி என்ன லெவலில் இருக்கோ அதே மாதிரி ஃபேமிலி லெவலில் கல்யாணம் பண்ணுறது ஓகே. ஏன்னா அந்த பழக்க வழக்கங்கள் மேனர்ஸு அந்த கல்ச்சர்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு லவ் பண்ணி ஒன்றுமே வேண்டாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா பிற ஒரு மனக்கசப்பு வரலாம். ஸோ அந்த ஏரியாவில் நான் வரலை, பட் இந்த மாதிரி இல்லை மாதிரி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து இன்னொன்று நகை போட்டு கொடுத்தாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி சொத்தில் பங்கு கேட்கக்கூடாது அப்படிமாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் பங்கு கொடுக்கணும் இல்லையா? சட்டம் யாருக்குனே வந்துட்டு நம்ம யார் அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு. பணம் என்னைக்குனாலும் சம்பாரிச்சிக்கலாம், உறவை சம்பாதிக்க முடியுமா சொல்லுங்கள் இல்லையா? நான் அப்படி இருக்கேன், நீங்கள் இருக்கணுமா இல்லையா அது உங்கள் விருப்பம். எனக்கும் பெண்கள் தான் இருக்கு இல்லையா, ஆனால் நான் கல்யாணம் அதுக்கு நகை சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும், நாளைக்கு கல்யாணத்துக்கு உலகில் போடணும் அப்படின்னு நான் அதை பற்றி யோசிக்கல. ஏன்னா இவன் எவ்வளோ இவன் எவ்வளோ சம்பாதிக்காத மாதிரி அவனும் சம்பாதிக்கணும் இல்லையா? ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க, ரெண்டு பேரும் சம்பாதிப்பாங்க. ஸோ இவன் நகையை கொண்டு போய் தான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணணும் இருக்கக்கூடாது. ஸோ நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், சரி குழந்தைக்கு ஆசைக்கு எந்த நகை போட்டிருக்கா வச்சுருக்கா அது ஒரு பக்கம், பட் கல்யாணத்துக்கு எவ்வளோ பவுன் போடுவீங்க, எவ்வளோ ரொக்கம் கொடுப்பீங்க, இந்த டைலாக் நான் அப்போவுமே விட்டுட்டேன். இனியும் சொல்கிறேன், பொண்ணுக்கு இவ்வளோ நகை சேர்த்து வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க பொறுப்பை வச்சு அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த இதெல்லாம் அது நான் ஒத்துக்கிட்டுறேன், பட் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. காலங்கள்லாம் போக 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 மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம மாறிடணும். 1947 மாடல் நம்ம இன்னும் இருக்கக்கூடாது. நான் ஒரு இதில் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து யாரும் டிவி பார்க்க மாட்டாங்க, எல்லாம் யூடியூப்பில் பார்ப்பாங்க. நான் ஒரு 8 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஃபேஸ்புக்கில் லைவ் போயிருந்தேன். அப்போ சொன்னேன், டிவி வேல்யூ இல்லாமல் போயிடும், எல்லாருமே வந்து யூடியூபு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப டாமினேட் பண்ணும் அப்படின்னு. தெரிஞ்சிருங்க முதல்ல என்ன ஆக போகுது அப்படின்னு, இப்போவுமே அதுக்கு ரெடியாயிருங்க. பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை நீங்கள் 1947 இருந்தீங்கன்னா உங்களை சைடில் தூக்கி வச்சுருவாங்க, அல்லது குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைகள் வரும். அந்திதா தாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அழகி படத்தில் நடித்தாங்க இல்லையா பார்த்திபன் அவங்க கூட. அவங்கள வளர்த்தது வந்து அவங்க அப்பா. அவங்க வீட்டில் எப்படின்னா அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க, அவங்க அப்பா தான் வீட்டிலருந்து சமையல் பண்ணி கொடுக்குறது பார்த்துக்கிறது பண்ணிவிடுறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சிட்டு பார்த்தீங்களா, எவ்வளோக்குள்ள தான் சுய கலன்னு எவ்வளோ தூரம் போயிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி எனக்கு கமல்ஹாசன் அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அவங்க கல்யாண லைஃப்பில் இப்படி தான் இருந்தாங்களோ, டைவர்ஸ் இருந்தாங்க என்ன இருந்தாங்க அது எத்தனை வைஃப் எனக்கு தெரியாது, அந்த கதை நான் போக வேண்டாம். ஆனால் பெண்களை பெண்ணை வளர்த்தது, பெண் குழந்தை வந்து அதுக்கு என்ன ஆகணும், உனக்கு சிங்கர் ஆகுனா சிங்கர் ஆகு, டான்ஸர் ஆகுனா டான்ஸர் ஆகு, நீ வந்து படையானா படையாகு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு வீட்டில் வந்து ஒரு லீடர் வந்து ரொம்ப முக்கியம். அப்பாவோட வளர்ச்சி வந்து அவ்வளோதான் இருக்குது, அப்பாவோட சிந்தனை அவ்வளோதான், ஒரு அண்ணனோட சிந்தனை அவ்வளோதான் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து அதே லெவலில் தான் இருக்கும். அவங்களோட சிந்தனை பெரிய சிந்தனையாக இருந்துச்சு, ரொம்ப தைரியமான ஆளாக இருந்தாங்க, நிறைய என்ன சொல்கிற ரொம்ப போல்டான ஆளாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே நல்லா போல்டாக நல்ல பெருசாக நல்ல தைரியமாக வளரும். இது நம்ம லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் பார்ப்போம், பட் இது தெரிஞ்சுக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம எவ்வளோ அறிவு இருக்கோ அதை பொறுத்த நம்ம ஃபேமிலி அறிவு இருக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் தான் வீட்டிலேயே ரொம்ப அறிவாளி அப்படின்னு நம்ம வளர்த்தோம்னா நமக்கு கீழே நிறைய அறிவாளிகள் வளர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என் பொண்ணை எப்பவும் சொல்லி வளர்ப்பேன், உலகத்தில் நீ தான் அறிவாளி, உனக்கு மிஞ்சி யாரும் அறிவாளி இல்லை. உங்கள் அப்பா கூட முட்டாள் தான், உங்கள் அப்பா கூட அவ்வளோ அறிவு இருக்காது, உங்கள் அப்பா கூட வளர்ச்சி ஆகும். எல்லாருமே தான் குழந்தை வந்து நம்மளோட பெரிய போன்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வளர்ச்சி வந்து அவங்கள வளர விடணும், அதில் வந்து நம்ம தடங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறது காரணம், உங்கள் பிரின்சிபலாக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், என் வீட்டில் பார்த்துருப்பீங்க, எல்லாரை விட நீ புத்திசாலி நினை, அப்போ தான் அவங்க பண்ணுற தப்புகள்லாம் தெரியும், அதை விட்டு வெளியே வர முடியும். குழந்தைகள் வந்து பெரியவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கண்டிப்பாக பெரியவங்கள மதிப்பு கொடுக்கணும், ஆனால் உங்களை விட எல்லாத்துலேயும் அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வீடியோவில் வந்துட்டு ஏதாவது பொண்ணுங்க வந்து
தண்ணி அடிச்சாங்க, ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா அதை பெரிய என்ன பாரு சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு, இது உருப்படுமா, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வீடியோலாம் போட்டு விடுவாங்க. அவங்க தண்ணி அடிக்க கூடாது, உனக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு யார் உரிமை தந்தா இல்லையா? பசங்க தண்ணி அடிக்கலாம், பொண்ணுங்க தண்ணியும் அடிக்க கூடாதுன்னு எதுவும் இருக்கா? இல்ல நீங்க தண்ணி அடிக்கிறது விடணும் இல்லையா? நான் எதையும் தப்பா சொல்ல வரல, அல்லது தண்ணி அடிக்க எல்லாரும் நான் சொல்ல வரல. ஆனா பெண்களை வந்து அப்படி பாக்குறாங்க இல்லையா, நீ பண்ணக்கூடாது, நீ வீட்டுல தான் இருக்கணும், நாங்க தான் தண்ணி அடிச்சுட்டு வருவோம், சண்டை போடுவோம் நாங்க தான் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் தண்ணி அடிக்க முடியும், அவங்களுக்கு தண்ணி அடிக்க முடியாத. நீங்க பாம்பேல வந்து பெரிய கார்பரேட் கல்ச்சர்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுகளும் அவங்க வாழ்க்கை வேற, நம்ம அந்த வாழ்க்கை வளன்னு சொல்ல வரல. ஆனா பெண்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. நான் நம்ம கலாச்சாரக்கு எகெயின்ஸ்டா அப்படி இப்படிலாம் பேசணும்னு உடனே நினைக்காதீங்க. அவங்க தப்பு, நீங்க தப்பு பண்ணலாம், அவங்க பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்கு இல்லையா? ஸோ அந்த அந்த ஒரு கண்ணோட்டமே இருக்கக்கூடாது. பொண்ணா அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், அவங்கவுங்க இருப்போம், யாருக்கு எது பண்ணணுமோ பண்ணக்கூடாதோ. உடனே பொண்ணு மட்டும் பண்ணுனா உடனே நாடு சிறுலிஞ்சு போச்சு, நீ தண்ணி அடிச்சா நாடு முன்னேறுது அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? ஒரு ஒய்ஃப் வந்து அவரை விட கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டாங்க, உடனே டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன நடக்கு? சரி, அப்படி நம்ம பெண்களை வந்து வேலைக்கு அனுப்பினாலும் சரி, வேலைக்கு எவ்வளோ தூரம் அனுப்புவோம் தெரியுமா? எங்கேயாவது போயிட்டு ஒரு டெய்லர் வேலையை, ஒரு பரதநாட்டியம் படிக்கிறது, ஒரு இந்த வேலை பண்ணுறது, ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள அனுப்புறது கிடையாது. எங்கேயாவது துணி கடையில் போய் வேலை பார்க்க அனுப்புறது, ஏதாவது கடையில் ரிசப்ஷனாக வேலை பண்ணுறது. இவங்க வளரமாக இருக்கிறது நம்ம நாடு வளரது, இவங்க வளரலை அப்படின்னா நம்ம குடும்பம் வளரது. நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்கும். எவ்வளோ பொண்ணுங்க, எவ்வளோ லேடிஸ் வந்து வெறும் அன்னன்னைக்கு கூலிக்கு வேலை பார்த்தமா இருக்கேன். ஏன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்கல, வளர விடலை, படிக்க விடலை, நிறைய விஷயங்கள் இல்லையா? அப்படியே பேருக்கு படிச்சு வச்சாலும் கல்யாணம் முடிக்கும் தட்டி படிக்கணும். என்ன நிறைய பொண்ணுங்க வந்து ரொம்ப சின்சியராக சிவியராக படிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? விட்டா கல்யாணம் பண்ணி வச்சிடும், சரியாக படிக்கலன்னா உடனே கல்யாணம், அதுக்காகவையாவது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிற பெண்கள் எவ்வளோ இருக்காங்க தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க, நம்ம பெண்கள் வந்து 20 மடங்கு வளர முடியும் அப்படின்னா நம்ம 2 மடங்கு 5 மடங்கு 3 மடங்கு இதுலேயே வளர்ச்சடிச்சு என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆட்டா, என் பிள்ளை இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா, அவ கடைக்கு கடையில் வேலை பார்க்குறா, அங்கே வேலை பார்க்குறா, மாசம் 10,000 சம்பாதிக்கா, அவ 1,00,000 சம்பாதிக்க முடியும். ஆனா நம்ம அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கொடுக்கல அவங்களுக்கு. அது ஏன்? இது ஒரு ரிசர்ச் சொல்றாங்க, அதாவது பெண்கள் வந்து 20 மடங்கு வளர்ச்சி அடைய முடியும், 20 மடங்கு அவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆனா நம்ம சமுதாயம் நம்ம விஷயங்கள் எல்லாம் அவங்கள கட்டுக்கோப்ப வச்சு அவங்கள வந்து அந்த 2 மடங்கு 3 மடங்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெஸ்ட் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பெண்களுக்கு இல்லையா? அவங்க வந்து எவ்வளவு பேரை பாக்குறதோ அவங்க டயத்துல பார்க்கலாம், அவங்க டயத்துல பிசினஸ் பத்தி பேசலாம். இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிசினஸ். நிறைய பெண்கள்லாம் அவங்க சார்ட்டர்ட் அக்கவுண்ட், லாயர், பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் குடும்பத்தையும் அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு வீடு வாங்கி கொடுத்து, தம்பிக்கு உதவி பண்ணி, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பெண் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்கள வளர்ச்சி அடைய விட்டாங்கண்டு தான் அதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? இல்லாட்ட நீ வேண்டாம் அந்த இது மட்டும் பண்ணிட்டு தான் போதும், சின்ன வேலை பண்ணால் அவங்க அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய முடியாது. இதுல ஹஸ்பண்ட் லாயர்னு ஞாபகம் வருது. இப்போ அவங்க வீடியோ கொஞ்ச நாள் வரும். அவங்க வந்துட்டு கஜலட்சுமி இல்லையா, அவங்க வந்து சொன்னாங்க நான் டைவர்ஸ் கேஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சும்மா டிஸ்கஸ் பண்ண பண்ணியிருக்காங்க, பிடிக்கலையா ஓகே அப்படின்னு விட்டாங்க. அதாவது பியூர் அண்ட் பியூர் ஒய்ஃப்க்கு சப்போர்ட், ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும் அப்படின்னு. இதில் வர சிக்கல்கள் பற்றி நான் பேசுகிறேன். பட் இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ற எல்லா ஹஸ்பண்டுக்கும் என்னோட சல்யூட், எல்லா அண்ணன் தங்கிமாருக்கும் என்னோட சல்யூட், அப்பா அம்மாருக்கு என்னோட சல்யூட். ஓகே, நம்ம வந்து அவங்களுக்கு எப்பவுமே மறக்க கூடாது. எல்லா அண்ணங்களும் பண்றாங்க. யூடியூப் என்னோட பழைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க மதுரையில் இருக்காங்க, சந்தான லட்சுமி அவங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், நான் சந்தான லட்சுமி.
மதுரை தமிழ்நாட்டில இருந்து பேசுறேன். நான் பிராணி ஹீலர் அண்ட் யோகா ட்ரைனர். சரியா, அவங்க வந்து நிறைய தடவை ஃபர்ஸ்ட்ல பேசும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். அவங்க அவங்களோட எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் மாற்றினாங்க. முதல்ல வந்து வெறும் ஆடியோ மட்டும் போட்டுருந்தாங்க, ஆடியோ போடாதீங்க, வீடியோ போடுங்க, நீங்கள் கேமராவில் வாங்க, மக்களுக்கு உங்களை பற்றி தெரியட்டும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கோச்சிங் பண்ணும்போது சொன்னேன். லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்ததோ அது ஆஃப்டர் நான் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம், குருஜி சுரேஷ் செல்லம் சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வித்இன் சிக்ஸ் மந்த்ல அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு முன்னேற்றம் என்னோட லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். நான் உங்களை நிறைய திட்டிருக்கேன், ஆனா அவங்க எப்பவுமே என்ன குரு குருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சது எனக்கு, அந்த குருன்ற ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க திட்டுறது கூட நம்மளோட நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மீட்டே ஆக்சுவலி அப்படிதான் நடந்தது. அவங்க கொடுத்த அந்த டாஸ்க்கு நான் பர்டிகுலர் டைம்ல நான் பண்ணல, எனக்கு இந்த டைம்ல எனக்கு கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நான் பண்ண விட்டுட்டேன். அப்போ ரொம்ப திட்டாங்க மெசேஜில். அதை பார்த்துட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் எனக்கு கிடைச்சது. ஆனால் அதில் கோவம் இல்லை, வருத்தம் தான் இருந்தது. அவங்க அவங்களோட எனக்கு வருத்தம் தான் தெரிஞ்சது. மதுரை செமினார்ல நம்ம பார்க்கலாம் அவங்களை. ஓகே, இன்ட்ரோடியூஸ் அவங்கள நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு. அவங்கள வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. எத்தனை ஹஸ்பண்டு இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள். அவங்களுக்கு என்னோடய சல்யூட். ஒரு பொண்ணை சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இல்லாத யாராவது சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா இல்லையா? முதல்ல நம்ம சந்தோஷமா இருந்தா தான் அடுத்தவங்களை சந்தோஷமா வைக்க முடியும். இப்ப நம்ம வந்து குழந்தைய வந்து நம்ம ஒய்ஃப் வீட்டில் யாரும் சந்தோஷமா இல்லை, பெண்கள் சந்தோஷமா இல்லை, யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லது சந்தோஷமா இல்லாம ஒருத்தவங்க வந்து இன்னொரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அது எல்லாமே அடிபட்டுரும். ஸோ அவங்கள சந்தோஷமா வைக்கிறது, அவங்கள நிம்மதியா வைக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நான் வந்து ரொம்ப பழசு வாலிபாயின்னு சொல்லுவேன், அந்த டயத்துலலாம் ஃபுல்லாக உட்காந்து இன்டர்நெட்டில் சாட்டிங் பண்ணிகிட்ருக்குது இல்லையா? அப்போது அது ஒரு பெரிய பொழப்பாகவே இருந்துச்சு. யாஹு சாட் அந்த மாதிரிலாம் போட்டு உட்காந்து பண்ணிகிட்ருக்குது. இப்போது இதெல்லாம் கிடையாதுனாங்களேன். அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் எல்லாம் வெளிநாட்டில் உள்ள பொண்ணுங்க பசங்க எல்லோரும் கூட பேசிகிட்ருக்குது. அப்போ வந்து நான் தற்செயல ஒரு ஜிம்பாபாய் நாட்டில் வந்து ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னால் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படி இருந்தாங்க. ஓகே, அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கண்ணா, இல்லை எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா. நான் சொன்னேன், ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரா இல்லை டைவர்ஸ் ஆகிட்டா என்னன்னு கேட்டேன். இல்லை இல்லையா? அப்போ அவங்க தத்து பிள்ளையா, இல்லை ஏன் பிள்ளைகள் தான் அப்படின்னாங்க. அப்போ என்ன என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னேன், இங்கே எங்கள் நாட்டில் நாங்கள் யாரும் ஹஸ்பண்டை நம்பி கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம் பத்திக்க மாட்டோம். எங்களுக்கு சம்பாதிக்க திறன் இருக்கா, எங்களால் ஜெயிக்க முடியுமா, நாங்கள் குழந்தைகளை பார்த்துக்கிட முடியுமா, அதுதான் பார்ப்போம். யாரை நம்பியே நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்க குழந்தை வளர்க்குது, குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டு வைக்கிது, அவங்களுக்கு தைரியம் இருந்தா அவங்களால முடியுமா அண்ணா மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க, வேற யாரையும் நம்பி பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிற மீனிங் உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு ஒரு சித்தி உண்டு, மறைக்கிறது எனக்கு சித்தி உண்டு, பட் ஏஜ் ரொம்ப குறை, சேம் ஏஜ் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு நான் 20-22 வயசில் இருக்கும்போது அவங்க சித்தப்பா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துலேயே இறந்து போயிட்டாங்க நினைக்கிறேன். ஒரு குழந்தை கை குழந்தை இருந்துச்சு, அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே மையம் கொண்டு போதுக்கு இந்த ரிச்சுவல்லாம் பண்ண தெரியுமா, வலையெல்லாம் உடச்சி இந்த கூட்டெல்லாம் அழிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து வெளியே பெண்கள்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது அந்த பாடி எடுத்துகிட்டு போகும்போது அவங்கள கூட்டு வந்து சுற்றி அந்த இதெல்லாம் உடச்சி செய்யணும் அப்படின்னு. அப்போ நினச்சேன் என்னையால் ஒத்தையில் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல் கூட்டம் ஊரே இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டேன், என்னைய மாதிரி செஞ்சவங்களும் எல்லாத்தையும் கூப்பிட்டேன், வாங்க இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. எந்த காரணத்தை கொண்டு அவங்களுக்கு என்ன வயசு, 22-23 வயசு, அவங்கள வலையில் உடச்சி பொட்டெல்லாம் திருப்பி என்ன பண்ணணும், இதெல்லாம் தேவையா? எவ்வளோ கஷ்டப்படணும் இல்லையா? அதுவும் பெண்கள் தான் ரெடியாக இருக்காங்க இதெல்லாம் பண்ணுறது. நான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டேன், இது பண்ண விடாமல் பண்ணணும், ஓகே ரைட்னா எல்லாம் 10-20 பசங்க எல்லாரும் கூட்டிட்டாங்க. என்ன மாதிரி செஞ்சவங்களும் எல்லாம் கூப்பிட்டாங்க, அதை அப்போஸ் பண்ணுங்க, ஏ அதெல்லாம் பண்ண விடணும், நம்ம கலாச்சாரம் அப்படிலாம் பண்ணணும், கலாச்சாரத்தை குப்பையில் போடுங்க, பண்ணக்கூடாது.
நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க சந்தோஷம் கிடைக்க போதா, துக்கம் ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்ட் எழுத்து வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் இருக்கு, இல்லை இந்த அநியாயத்தை வர நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு பிடிச்சிட்டு எல்லோரும் சேர்ந்துட்டாங்க. பசங்க பயங்கரமாக கூட்டிகிட்டு எல்லோரும் ஆப்போசிட் பண்ண உடனே அந்த பொம்பளைங்கள்லாம் அமைதியாக போயிட்டாங்க. காணோம் இனி மதிப்பில்லாத வீட்டுக்கு வரக்கூடாது, போங்க, இப்போ உங்களை உங்களை மாதிரி ஆட்களை குடும்பத்தில் தேவை கிடையாதுனு வெட்டி விட்டாச்சு. மனுஷன் இல்லை மனுஷன் அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் உண்டு இல்லையா, இது என்ன சத்தியம் நடந்துட்டு இருக்கு இதில் போட்டு எரிக்கிறதுக்கு. அந்த சிந்தனையில விட்டு வெளியே வரணும். நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அநியாயம் எங்கே நடந்துச்சுன்னா தடுங்க. இது எவ்வளோ பேருக்கு நல்லதாக தெரியுதோ, எவ்வளோ பேருக்கு ரொம்ப பயங்கரமாக தெரியுது எனக்கு தெரியாது, பட் நான் இப்படி தான் இருக்கேன், 20 வருஷம் இப்படி தான் இருந்துட்டுருக்கேன். உங்களால் முடிஞ்ச விஷயத்தை இதெல்லாம் தடுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காதீங்க யாருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, நம்ம கலாச்சாரத்தில் பேரில் கஷ்டத்தை கொடுக்காதீங்க. பெண்களை வந்து நம்ம ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்கும், அவங்க அவங்க இஷ்டப்படி இருக்காங்க, ஒய்ஃப் அவங்க இஷ்டப்படி இருக்காங்க, ஹஸ்பண்ட் அவங்க இஷ்டப்படி இருக்காங்கன்னா குடும்பம் எங்கேருந்து நடக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். இதையும் சரி பண்ணலாம். எங்கள் வீட்டில் எல்லாரும் நடந்த கதையை சொல்கிறேன். ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து நான் வேலை ஆஃபீஸ்லாம் இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயம் தான் கலந்துக்கிட மாட்டேன். நம்ம போலலாம் கல்யாணமே நின்று போகிறோம் அப்படின்னு எதாவது கல்யாணம் தான் மட்டும் போக, இல்லைன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். இல்லை நம்ம வேலைங்களையும் பார்த்துட்டு ஒய்ஃப்க்கு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. நீங்கள் இந்த கல்யாணத்தை வரணும் அந்த கல்யாணத்தை வர மாட்டேன், யார் கல்யாணம் தான் யாரு கல்யாணம் வரான்டா நான் ஒத்துல போகிறேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸ்டார்டிங்கில், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது அவங்கவுங்க இஷ்டப்படி விடும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம பயப்படுறது எதுக்கு பண்ண தெரியுமா, 4 பேருக்காக பயப்படும். ஊருக்காரன் உறவுக்காரன் சொந்தக்காரன் சொக்காரன் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இப்படின்னு ஒரு பயம் வரும். இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக இந்த தகராறுலாம் முதல்ல வரும். இதில் நிறைய பேர் இதிலே மாட்டிக்கிட்டு லைஃப் அப்படியே சோழியை முடிச்சிருவாங்க. ஏன்னா நான் பேசுகிறதுல ரெண்டு சைடும் பேசணும் இல்லையா, இப்படி வளர்த்துருங்க இப்படி வளர்த்துருங்க வளர்த்தா போயா அது எங்கள் குடும்பம் நாசமாக போய் போச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்களா, அதுக்கு சொல்லணும். இப்போ சிலவங்க வீட்டில் நீ இதை செய்யலையா நான் அதை செய்ய மாட்டேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, விட்டு கொடுத்துறாதீங்க சரியா. அவங்க ஃபேமிலியில் அவங்க ஃபங்க்ஷனில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போங்க. சில கால கட்டாய சூழ்நிலையில் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான கல்யாணம் இருக்கலாம், அப்போ போகணும். அதே மாதிரி அவங்க வந்தாலும் வராட்டினாலும் கவலைப்படக்கூடாது, நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஆல்வேஸ் பி அ கிவர். கொடுக்குறவங்க எப்பவுமே ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு யார்கிட்டையும் கையேந்துன்னு தேவை இருக்காது, அவங்களுக்கு கஷ்டமே வராது, கொடுக்குறவங்களுக்கு எனக்கு கஷ்டம் வராது. நான் கொடுக்குறது பணத்தை கொடுக்குறத சொல்ல, அவங்க உங்களை காயப்படுத்துனாங்களா, அவங்க உங்க கூட ஒரு விஷயத்துக்கு வர மாட்டோம் சொன்னாங்களா, நீங்கள் போங்க, உங்கள் வேலை இருக்கும் அது இருக்கும் அதனால போகல அது ஒரு பக்கம், பட் நீங்கள் போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, நான் நிறைய எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க எளியும் புனிமா என்னென்னா, அவர் என் வீட்டுக்கு வரல அதனால் நான் அவர் வீட்டுக்கு போக மாட்டேன், அவர் எங்கள் அம்மா அப்பா பார்க்கல அதனால் நான் அவங்க அம்மா அப்பா பார்க்க மாட்டேன், விட்டுருங்க. அவங்க பார்க்கலையா நான் பார்க்கறேன், அவங்க பேசலையா நான் பேசுகிறேன். எவ்வளோ நாள் யாரால இருக்க முடியும் இல்லையா, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க பாசமாக இருக்கீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி இறங்கி கீழே வரதான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் குடும்பத்தில் எடுத்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் வீட்டுக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்காங்க, அவங்க அவங்கள பார்த்தாலும் சரி பக்கம் பார்த்துட்ருங்க, எல்லாம் மாறும். ஒரு குறிப்பிட்ட துருவரைக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் சேஞ்சஸ் வரும், அதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ இந்த ஃப்ரீடம் பெண்களை வந்து அப்படி இஷ்டப்படி வளர்க்கணும் அவங்க இஷ்டப்படி இருக்குன்னா நம்ம குடும்பம் நாயிரும் அப்படின்னா நாராது, அதுக்கு வழி இருக்கு. ஆ நீங்கள் பொறுமை இல்லாதவங்க, ரொம்ப திறமை கிடையாது, பொறுமை கிடையாது, நல்ல இன்டெலிஜென்ட் கிடையாது, எதை எப்படி சமாளிக்குன்னு தெரியுனா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது வந்து அவங்க மேலே மிஸ்டேக் கிடையாது, உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு இருக்கும். வந்து நம்ம வளர்க்குறதோ கூட இருக்கிறதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம சமுதாயம் விட்டு அவ்வளோ ஈஸி இல்லை காரியம் இல்லையா. இவ்வளோதான் டெலாய் பேசினாலும் 12 மணிக்கு பொண்ணை ஒத்துல எங்கேயாவது அனுப்பிக்க முடியாது முடியாது. நம்ம இப்படி தான் இருந்தாலே நம்ம சுற்று வட்டாரத்தில் அப்படி கிடையாது. ஆனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்போ என் டீமில் பொண்ணுங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் கால் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு வர கால்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பண்ணுவாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வரும். நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி, ஏன்
டீமில் என் பொண்ணுங்க என் ஃபேமிலியில் யாராவது எங்கேயாவது விளையாண்டாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி எங்கே வரைக்கும் போய் நிற்பேன். ஏன்னா என் பொண்ணுங்க எக்ஸ்போசர் இருக்காங்க இல்லையா, எல்லோரும் கூட பேசுகிறாங்க. யார் யார் எப்படியப்பட்ட எண்ணத்தோட பேசுகிறேன்னு தெரியாது, ஆனால் எல்லாராலையும் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓஹோ பேச்சா, உடனே அவனுக்கு எப்படி சங்கு ஊதணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, பொண்ணுங்களை வந்து நம்ம வளர்க்கும் போது அந்த ரிஸ்க் இருக்கு, அதையும் கவனமாக இருந்து நம்ம வளர்க்கணும். நீங்க நான் அப்பாவை பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறேன், டென்த் டுவெல்த் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது என் பொண்ணு என் தங்கச்சி வந்து சிக்ஸ்த்து வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவள் எப்பவும் அந்த வழியாக வரும்போது போகும்போது ஒரு பையன் வந்து அவளை கிண்டில் பண்ணிட்டு இருப்பான், கிண்டில் பண்ணான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஏன்னா போகும்போது அவன் கிண்டில் பண்ணுறான். எவன் பார்த்தேன், அங்கே பார்த்தா அவன் பெரிய ஆள், நிறைய சொத்து, நிறைய பணம் பலம், அரசியல், அவ்வளோ பையன். இவனை நான் ஒத்தியில் போய் அடிக்க முடியாது, முட்டாதனம் பண்ணவே கூடாது. எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் உண்டு, பெண்களை எப்படி காப்பாற்றணும் அதுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் உண்டு, எல்லாரும் எதுக்காவது ஒரு சிறு பயப்படும், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவன் பெரிய பணக்கார, நிறைய துட்டு, ஆள் பலம், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அப்புறமா தான் யாருக்கு பயப்படுவான்னு கேட்டால் அவன் அப்பாவுக்கு பயப்படும் அப்படின்னாரு. நேராக அவங்க அப்பா பார்க்க போயிட்டானான். அவர் வீட்டில் போயிட்டு அவர் பெரிய ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தார். நான் போனேன், எஸ் எனக்கு தெரியல என்ன தைரியம் தானே விட்டு, டென்த்து லெவன்த்து படிக்கும்போது தான், ஸ்கூல் படிக்கும்போது அவர் கேட்டார், என்னப்பா அப்படின்னாரு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம். சொல்லுப்பா அப்படின்னாரு, உங்கள் பையன் வந்து என் தங்கச்சி கிண்டில் பண்ணுறான் அப்படின்னா. அப்படியா, யார் மூத்தவனா? மூத்தவன். அப்படியா, சரி. அடிச்சனாரு, நாளைக்கு வந்து நீ ஒரு 7-8 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னாரு. எதுக்கு ஒரு சொல்தாரு அப்படின்னு கேட்டார். நீ அங்கே வந்துரு, அவன் தங்கச்சி பரதநாட்டியம் படிக்க போவான், நீ போகும்போது இங்கேருந்து கிண்டில் பண்ணு அப்படின்னாரு. அவன் தங்கச்சியா யாரை சொல்தாருன்னு பார்த்தா அவர் மாவளை தான் சொல்தாரு. என் மாவா அந்த வழியே போவா, நீ கிண்டில் பண்ணு, அவன் இருப்பான், அவன் என்னச்சு தானே பார்ப்போம் அப்படிங்கிற. யோ அப்படின்னா நீ ஏன் தங்கச்சி கிண்டல் பண்ண சத்தப்பட வந்தா ஓ மாவுல கிண்டல் பண்ண சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னாரு. ஆமா, அப்பதான் அவனுக்கு அறிவு வரும், அடுத்த தங்கச்சி கிண்டல் பண்ணா எப்படி வலிக்கணும்னு தெரியல அப்படின்னாரு. ஐயா சாமி, எனக்கு அந்த கிண்டல் பண்ணுறது எதெல்லாம் வேண்டாம், என் தங்கச்சி கிண்டல் பண்ணு சொல்லுங்க, அதுதான் சொல்ல வந்தேன் அப்படின்னாரு. இல்ல இல்ல போப்பா, நான் அவனை பாத்துக்கிறத ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவனு சத்தம் போட்டாரு. அப்புறம் அவன் அதுக்கப்புறம் எப்பவுமே தங்கச்சிட்டு விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் போப்போ அவன் என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் ஆயிட்டான், ரொம்ப டியர் ஃப்ரெண்ட். எனக்கா என்ன வேணாலும் பண்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா நான் இதை யூஸ் பண்ணேன், அடிதடி அந்த மாதிரிலாம் நமக்கு பிடிக்காது இந்த மாதிரி. ஓகே, ஸோ எப்படி பெண்களை வளர்க்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணேன். எங்கேயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், திட்டி போடணும்னா போடுங்க, எதுக்காவது யாருக்காவது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீட்டில் சந்திப்போம்.